பெருமதி சேர் வரி திருத்தம் திருத்த சட்டம் மூலம் மற்றும் உள்நாட்டு இறைவரி திருத்த சட்டம் மூலம் என்பன இன்று நாடாளுமன்றில் 30 மேலதிக வாக்குகளால் திருத்தங்களுடன் நிறைவேற்றப்பட்டன. அதற்கமைய மசோதாவுக்கு ஆதரவாக 82 வாக்குகளும் எதிராக 52 வாக்குகளும் கிடைத்தன. இதேவேளை அரசாங்கத்திலிருந்து விலகி சுதந்திரமாக செயற்படும் சமக்கி ஜனபலவேகிய கட்சியின் உறுப்பினர்கள் சட்டமூலங்களுக்கு எதிராக வாக்களித்துள்ளனர். மே மாதம் 9 தேதி காலிமுகத்திடலில் கோட்டா கோகம போராட்ட தளத்தின் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் தொடர்பில் நீதிமன்றத்தில் சாட்சியளிக்குமாறு முன்னாள் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ உள்ளிட்டோருக்கு உச்சநீதிமன்றம் இன்று அறிவித்துள்ளது. அதற்கமைய தங்களின் அடிப்படை உரிமைகள் மீறப்பட்டதாக கூறி 5 ஆர்வலர்கள் தாக்கல் செய்த அடிப்படை உரிமை மனு மீதான விசாரணைக்கு நீதிமன்றம் திகதி நிர்ணயித்துள்ளதாக குறித்த அறிவிப்பில் தெரிய வந்துள்ளது. இதன்படி முன்னாள் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ, அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க, ராஜாங்க அமைச்சர் சனத் நிஷாந்த, நாடாளுமன்ற உறுப்பினர் ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ உள்ளிட்டோரை எதிர்வரும் ஜூன் 22 தேதி நீதிமன்றில் ஆஜராகுமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. வளிமண்டலத்தில் ஏற்பட்டுள்ள தூசு படிமம் காரணமாக எதிர்வரும் சில நாட்களுக்கும் முகக்கவசம் அணியுமாறு சுற்றாடல் அமைச்சின் செயலாளர் விசேட வைத்தியர் அனில் ஜாசிங்க பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளார். வளிமண்டலத்தில் ஏற்பட்டுள்ள தூசு படிமங்கள் இன்றைய நாளில் பெரும்பாலும் குறைவடைந்து செல்லும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை இந்தியாவிலிருந்து இலங்கை நோக்கி நகரும் காற்றின் மாசு அளவு படிப்படியாக குறைவடையும் என புவிசரிதவியல் அளவை மற்றும் சுரங்கப் பணியகம் தெரிவித்துள்ளது. அத்துடன் வளிமண்டல மாசு நிலை விரைவில் நீங்கும் என எதிர்பார்ப்பதாகவும் அந்த பணியகம் குறிப்பிட்டுள்ளது. அமைச்சர் கெஹலிய ரம்புக் பெல்ல உள்ளிட்ட 2 பிரதிவாதிகளுக்கு எதிரான வழக்கு தொடர்பான திருத்தப்பட்ட குற்றப்பத்திரிகையை லஞ்ச ஊழல் ஆணைக்குழு இன்று கொழும்பு நீதிமன்றில் சமர்ப்பித்துள்ளது. 2012 ஆண்டு மே மாதம் 1 தேதி முதல் 30 தேதி வரையான காலப்பகுதியில் அரசு அச்சக சட்டப்படுத்தப்பட்ட கூட்டுத்தாபனத்தின் நிதியிலிருந்து தனது தனிப்பட்ட கையடக்க தொலைபேசிக்காக கிட்டத்தட்ட 2,30,000 ரூபாவை செலுத்தி அரசாங்கத்திற்கு நஷ்டம் ஏற்படுத்தியுள்ளதாக லஞ்ச ஊழல் ஆணைக்குழு குற்றம் சுமத்தியுள்ளது. இதன்படி அமைச்சர் கெஹலிய ரம்புக் வெல்ல மற்றும் அரசு சட்டப்படுத்தப்பட்ட அச்சக கூட்டுத்தாவணத்தின் முன்னாள் தலைவர் ஜெயம்பதி ஹீன்கெந்தா ஆகியோருக்கு எதிராக லஞ்ச சட்டத்தின் கீழ் ஊழல் குற்றத்தை செய்ததாக லஞ்ச ஊழல் ஆணைக்குழு இந்த வழக்கை தாக்கல் செய்துள்ளது. இந்த வழக்கு இன்று கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி தமித் தோட்டவத்த முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. கடந்த முறை இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது இந்த வழக்கு தொடர்பான குற்றப்பத்திரிகையில் திருத்தம் செய்ய அனுமதிக்குமாறு லஞ்ச ஊழல் ஆணைக்குழு நீதிமன்றத்தில் அறிவித்தது. அதன்படி இன்று இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே லஞ்ச ஊழல் ஆணைக்குழு இந்த திருத்தப்பட்ட குற்றப்பத்திரிகையை சமர்ப்பித்தது. இந்த வழக்கு தொடர்பான ஆட்சேபனைகளை எதிர்வரும் பிப்ரவரி 9 தேதி சமர்ப்பிக்க கொழும்பு மேல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை பெற்றுக் கொள்ள யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் பெல் ஐகானை அழுத்தவும்.